ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மத்தியானத்துலேருந்து எடுத்துட்டுருக்கேன். லாஸ்ட் வ்ளாகில் வந்து அப்படி மத்தியானத்தோட நான் வந்து முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் காட்டுறேன். என் தப்பி வரேன் வேறு ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் வ்ளாகில் கொஞ்சம் பேண்ட்ரிக்காக கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து ஒரு கிச்சன் ஹால் எடுத்துகிட்டு ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து தேய்க்கணும். அதை முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு கிச்சன் ஹாலும் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு டிசைட் பண்ணி வச்சு, சரி ஓகே இன்னொன்னத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே ஒன்று வந்து முடிஞ்சிட்டோம், ஒரு வேலை இல்லைன்னா அதெல்லாம் வந்து அப்படி அப்படியே இருக்கும். அதனால் அதையும் நான் வந்து ஷூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு கிச்சன் ஹால் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் இனிமேல் தான் பார்ப்பீங்க. நான் இங்கே ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கே என்னென்ன நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இன்னும் கம்ப்ளீட்டுக்கு அந்த ஆயில் இது வந்து நான் இன்னும் செட் பண்ணலை. ஸோ அதை நான் வந்து செட் பண்ணுறப்போ வேறு ஏதாவது வ்ளாகில் வந்து நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த குரங்கு குட்டி வந்து மேலே ஏதோ ஏறி ஏறி வந்து தவிக்கிட்டு இருக்கு, ஒரே டான்ஸ் வேற ஆடிக்கிட்டு இருக்கு. இல்லாத சேனல் எங்கடா போய் செக் பண்ணுவாங்க? இமேஜினரி சேனல், நிக்கில வந்து இமேஜினரி சேனல் வச்சிருக்கோம். வாங்கின ஜார்ஸ் இது வந்து நான் அமேசான்ல வாங்கினது. இது வந்து ஒரு மாதிரி லாங் ஜார்ஸ். இது வந்து நான் நட்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக வந்து வாங்கினேன். ஏன்னா நட்ஸ் வந்து எங்களோட நிறைய செலவாகும், அதனால வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒன்றுத்தில் பாதாம், பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை, இன்னொன்று ஏதோ வச்சுருப்போம் ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து அந்த லாங் ஜார்ஸ் இங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். இது நேத்துலேருந்து அப்படியே நல்லா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. நல்லா வந்து இது ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் வந்து தேய்க்கணும். ஸோ இங்கே வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் தான் வந்து தேய்க்கணும். இது வந்து சும்மா விம் லிக்விட் வந்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சோக் கொஞ்சம் ஷேக் பண்ணி தேய்ச்சிட்டு அப்புறம் இதையும் வந்து தேய்ச்சிட்டு இதுலேயும் வந்து ஆயில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே இது இல்லாமல் என்கிட்ட இது மாதிரி ஒன்று அப்புறம் சின்னது ஒன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் ரெண்டு இருக்குது. இது மாதிரி ஒன்று இருந்தது தான் வந்து உடஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் வந்து வச்சுருக்கேன். மற்றது நல்லெண்ணெய்லாம் குட்டி குட்டி பாட்டில்ஸாக அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதனால தான் நான் இந்த மாதிரி செட்டாக வாங்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இது ரெண்டுத்தில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் இதில் வந்து நல்லெண்ணெய், அப்புறம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இதில் வந்து சுட்டெண்ணெய், இதாக நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சுட்டெண்ணெய் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். அது ஒரு தடவை நம்ம திருப்பி குக்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரைட் ஆயிலை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆயில் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள்லாம் வந்து தேவைப்படாது. இன்னொன்று வந்து நான் எண்ணெய் எடுத்து ஊற்றி தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஒரு குட்டி வித் ப்ரஷோட ஒரு ஆயில் கண்டெய்னர் வரும் பார்த்தீங்களா, அது மட்டும் நான் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது மட்டும் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னோட ஆயில் கண்டெய்னர் செட்டு வந்து ஃபுல்லாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து நம்ம செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நான் வந்து இப்போ இந்த புது ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து தேய்ச்சி வைக்க போகிறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பெரிய ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் தேய்க்கிறதுக்கு ஏதாவது ப்ரெஷ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் சில இடம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அங்கே கிடச்சி நான் வாங்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து யூஸ் பண்ண ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த மாதிரி விம் லிக்விடோ நீங்கள் என்ன டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு நான் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிடுவேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கினது தான் அப்படின்றனால பிசுக்கெல்லாம் ஒன்று இருக்குது, அதனால் நார்மல் டேப் வாட்டர்லேயே இது வந்து வாஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணுறத விட லிக்விட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். என்ன நம்ம உள்ள வச்சு தேய்க்க முடியாது இல்லையா, அதனால ஃபீல் வந்து என்னமோ பண்ணிருக்காங்க அவங்க காட்டணும். வாவ், ஏய் ஏன்டா அப்படி ஒரு போஸ்? ஸோ நான் வந்து தேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து அதை காட்டினா என்னமோ ஆப் வச்சு இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான். பசங்க வீட்டில் இருக்கிறனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிவி மொபைல்ஸ்னே எங்கேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பட் மோஸ்ட்லி வந்து நிக்கிலுக்கு வந்து டைம் வச்சு தான் நான் வந்து கொடுப்பேன். ரொம்ப அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் இல்லை. குழந்தைங்களை பார்த்தாலும் நமக்கு வந்து பாவமாக இருக்குது வீட்லேயே இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நான் வந்து
அந்த பாட்டிலில் ரெண்டுத்தையும் வந்து சோப் லிக்விட் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். பட் இது வந்து நம்ம உடனே தான் இப்போ தான் வாங்கணுன்றனால ரொம்ப வந்து ஊற வைக்கணும்னு வேணால் உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த மில்க் பாட்டில் ஃப்ரீயாக வந்துச்சு பார்த்தீங்களா, இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். சாரி, நிக்கில் தான் வந்து எடுத்துட்ருக்கான், ஒரு கையில் எதையோ வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து ஷூட் பண்ணுறான் போல இருக்குது, ஷேக் ஆகுது. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ என்னோடய எல்லா கண்டெய்னர்ஸும் இங்கே வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே கிளம்புறேன், சரணையோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறேன். ஸோ நேற்று வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து என் தம்பி அப்புறம் வேம்போ எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் இங்கே வேலைலாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்திருந்தேன், ஒரு 2 days தான் இங்கே இருந்தேன். அப்புறமா நான் இப்போ வந்து கிளம்பிட்டு ஒரு 2 days இருந்துட்டு திருப்பி வந்து வந்துடுவேன். அப்புறம் 1.5 நான் அங்கே போயிட்டு வருவேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து சாயோட கிளம்ப போகிறேன். இப்போ வந்து ஒரு ஹால் வீடியோ எடுத்து முடித்தேன். அந்த ஹால் வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த குர்த்தாவே நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லைனா அந்த ப்ளூ கலர் குர்த்தா போட்டுக்கலாம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுன்னு பார்த்துட்டு நான் வந்து போட்டுக்கலான் இருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சரண்யாக்கு வந்து ஃபீடிங் நைட்டிஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அவங்க ஏற்கனவே ரிவ்யூ அமைச்சிருந்தாங்க, அதெல்லாம் நான் சரண்யா வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பைஜாமா செட்ஸும் வந்து வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. அது ரெண்டுமே செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த நைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரண்யாக்காக வாங்கின நைட்டிஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் ஃபீடிங் குர்த்திஸ் அண்ட் ஃபீடிங் நைட்டிஸ்லாம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ இதில் நான் காட்டுற இந்த நைட்டிஸு யார்கிட்டேருந்து வாங்கணும் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சரண்யா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் வாங்கியிருந்தோம்னு சொல்லி சில கலெக்ஷன்ஸ் காட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து தான் இதை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், நானும் வேம்போ சாய் எல்லாமே. நான் வந்து என்னோடய லாஸ்ட் வ்ளாகில் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ வந்து நான் இன்க்ளூட் பண்ணுற அளவுக்கு வந்து சின்னது கிடையாது, அதனால் நான் அதை வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ நாங்கள் அப்படியே போகிற வழியில் மிஸ்டர் குட்டிப்புலிக்கு வந்து செக் எண்ணெய் வேணும்னு கேட்டிருந்தா சரண்யா. நான் எங்கே வாங்குவேன்னா திருமங்கலம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெமினா பொட்டிக் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் அமிர்தம் அப்படின்ற ஒரு கோல்ட் ப்ரெஸ் ஆயில் ஷாப் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு எல்லா எண்ணெயுமே கிடைக்கும், அந்த கருப்பட்டி வெல்லம் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை தான் நான் இங்கே சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். பட் வண்டி சவுண்டில் உங்களுக்கு கேட்கலன்றனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்துன் குட்டியோட பர்த்டே. வந்த உடனே நாங்கள் டெக்ரேஷன் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி லேட்டு, எனக்கு காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் கிளம்ப முடியல. ஸோ வந்த உடனே கடகட நான் அப்பா வேம்போ மூணு பேரும் உட்காந்து பலூனில் வந்து ஊத ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மித்துன் குட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இப்போ செகண்ட் பேபி பிறந்தா ஃபர்ஸ்ட் பேபி வந்து கொஞ்சம் ஏங்கி போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்லாம் அவன் நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா லாஸ்ட் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து டெக்ரேஷன்லாம் வந்து வச்சு வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் வேம்போ தான் அதை வந்து பண்ணியிருந்தோம். அப்போ கூட அந்த வீடியோ நான் தனியாகவே வந்து போட்டிருந்தேன், ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் சரண்யா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு வருஷமும் குழந்த வந்து அந்த மாதிரி எதிர்பார்ப்பான் இல்லையா. ஸோ இந்த வருஷம் நம்மளால் அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியலனாலும் நிக்கில குழந்தைங்களாம் வந்தாலே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவான். ஸோ அதனால் அவன் வரைக்கும் சிம்பிளாக வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பெருசாக டெக்ரேஷன் பண்ண முடியல, டைமும் இல்லை. அதனால் நான் இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஊதி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டி நான் வந்து பலூன் ஆர்ச் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக ஒரு ஆர்ச் வந்து பண்ணிட்டோம். அப்படியே நூலில் வந்து கூத்து 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 பூ கட்டுற மாதிரி பலூனை கட்டி அப்படியே வந்து ஒட்டிட்டோம். டபுள் டேப் வச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்டேந்து வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த குர்த்தி இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்குல்ல. நாங்க ஆக்சுவலா கவர்ல வச்சு குர்த்தாவா நைட்டியா? குர்த்தாஸ் இல்ல, நைட்டிஸ். நான் கவர்ல வச்சு காட்டிருந்தேன், ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் ஃபீடிங் குர்த்தாஸ் வந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க, அவங்களுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். கீழே வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே 2-3 குர்த்தாஸ் நாங்க, ஐயோ என்னப்பா குர்த்தாஸ் குர்த்தாஸ், ஏற்கனவே 2-3 நைட்டிஸ் வந்து அவங்க கிட்டேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரிவ்யூ காமிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டைம் வந்து, ஆமாம் செகண்ட் டைம் வந்து நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கு குழந்தை இருக்கும்போது நிறைய நைட்டிஸ் தேவைப்படும். ஸோ இது வந்து பாருங்க நல்லா இருக்குப்பா. கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு இருக்கா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கலர் பண்ணுங்க, சூப்பரான கலர் இருக்கு.
உனக்கு டைட்டா இருக்குன்னு சொன்னாலும் அவங்க துணி எடுத்து தைச்சு இது பண்ணிருக்காங்க. சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வேணும்னா நீ கொஞ்சம் புடிச்சுக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நான் புடிச்சுக்கிறேன். எல்லாமே ஃபீலிங் நைட்டிஸ் தான். இது ஒரு இது. அப்புறம் இது பாரு, எனக்கு ஒரு மாதிரி குடுத்தா மாதிரியே இருக்கு இது பாக்கிறது. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. எல்லாம் மடிச்சு இங்கே வச்சிடலாம், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா. சரிப்பா. சரியா. ஸோ இங்கே வந்து நான், சரண்யா, அப்புறம் வேம்பு எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் வந்து சரண்யா நான் டாப் போடுறேன்ப்பா, கொஞ்சம் தலையெல்லாம் வாரிக்கணும்ப்பா அப்படின்னா. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அவளுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை. எப்போவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் அவளுக்கு வந்து புடவை கட்டி அலங்காரம் பண்ணிலாம் வந்து ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அதனாலேயே அவளுக்கு பண்ணிக்கணும்னு ஆசை. சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம் நாங்கள். எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். ஆல் த்ரீ ரெடி. சரண்யா அழகா இருக்காளே இந்த ட்ரெஸ்ல. நீங்க ரெண்டு பேரும் ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. பாட்டு வேற நாங்கள் போட்டிருந்தோன்றனால வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி ஒரு கான்செப்ட், அதாவது சூப்பர்மேன் ட்ரெஸ் வாங்கியிருந்தார் சரண்யோட ஹஸ்பண்டு. அப்புறம் சரி சூப்பர்மேன் கேக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் கேக் வந்து வாங்கியிருந்தோம். கேக் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மித்துனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் இருந்தாலே வந்து பாதி ஹாப்பினஸ், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேரும். ஸோ அவன் வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதை அதுக்கப்புறமா அவனோட பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பர்த்டே அன்னைக்கு குட்டி புள்ளி தான், அவனோட தம்பி தான் அவனோட பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா அவன்கிட்டயே நாங்கள் கேட்டோம், உனக்கு என்னடா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா, தம்பி வந்தது தான் எனக்கு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னா. ஸோ எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா பர்த்டேக்குள்ளே வந்து அவளும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சோம். பரவாயில்ல, அவள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா. பட் ரொம்ப நேரம் அவளாலலாம் வந்து நிற்க முடியல. டக்குன்னு வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அவள் போய் வந்து உட்காந்துட்டா. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கேக்லாம் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து வேலை நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குட்டிப்புலியோட நாமகரணம், அதாவது புண்ணியாஜனம். புண்ணியாஜனம்ன்றது நாங்கள் என்ன பண்ணோம்னா 10 நாள் கழிச்சு 11வது நாள் பண்ணுறது. ஸோ அப்போ தான் வந்து சரண்யா வந்து தலை குளிக்கணும் இல்லையா. ஸோ தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி நாங்கள் புண்ணியாஜனம் பண்ணுற அன்றைக்கே பேரும் வந்து வச்சுடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் நைட்லேருந்து அந்த வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இருந்துச்சு. லைக் ஆன் அண்ட் ஆஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாக போச்சு. அந்த குழந்தை பிறந்து ஒரு 20 days வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாக தான் வந்து இருந்து கொஞ்சம் செய்து பாருங்கள். இந்த தடவை நான் நிக்கில் பர்த்டே அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன். சாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட தம்பிக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், தேடி தேடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருந்தான், செம்மையாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நைட்டு வேலைலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இது வந்து வைப்போம், அந்த புண்ணியாஜனத்துக்கு வந்து இந்த பருப்பு தேங்காய் வந்து வைப்போம். அது வந்து என்னோட மாமியாரும் அம்மாவும் செஞ்சுட்டாங்க. நான் வந்து கேஸ் எல்லாம் அலம்பிட்டு வெந்நீர் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சரண்யாவுக்கு வந்து நைட்டு பாலுக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குட்டி புள்ளிக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஹாப்பி வீடியோவாக தான் இருக்கும், எங்களோட நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.